ஹாய் நண்பர்களே, கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி இந்த மிக்ஜாம் புயல் ஏற்படுத்தின மழை வெள்ளத்தால் சென்னை நகரமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு, புரட்டி போட்டிருக்கு இந்த புயல். இதில் மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள், அது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது. இதுதான் விடியல் ஆட்சியா, இதுதான் உங்கள் ஸ்டாலினோட ஆட்சியா, இதை மாதிரி நீச்சல் அடிக்கிறதுக்காக தான் இந்த விடியல் ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசை கண்டித்து தேவையில்லாத குழப்பமான வீடியோக்களை போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே சில பேர் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்துடுவாங்க, இவன் ஒரு திமுக கைக்கூலி, இவன் திமுக ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எந்த கட்சியும் இல்லை, எந்த கட்சிக்கு ஆதரவாளரும் கிடையாது. இல்லை அப்படியே நான் திமுக ஆதரவாளராக இருந்தாலும் அதில் என்ன தப்பு இருக்குது? திமுக கட்சி ஆதரிக்கிறது வந்து தேச துரோகமா இல்லை ஒரு பாவ செயலா? இப்போ நமக்கு திமுக ஆட்சி இருக்குது, இதே 2015 வேறு ஆட்சி இருந்துச்சு, அதிமுக ஆட்சி, அப்போது இதே தான் ஏற்பட்டுச்சு. எல்லா ஆட்சியிலையும் மக்கள் விழிப்புணர்வோடு இல்லைனா இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஸ்டாலின் அவர்களா அல்லது இந்த விடியல் ஆட்சி அவங்கள வந்து ஏரிக்கரையில் பிளாட் போட்டு விற்க சொன்னது? இந்த ஸ்டாலின் அவர்களா வந்து இந்த விடியல் ஆட்சியாக வந்து உங்களை புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து எங்கெல்லாம் தண்ணி நிற்குமோ அங்கெல்லாம் ஆக்கிரமித்து விடுகட்ட சொன்னது? இந்த திமுக விடியல் ஆட்சியாக உங்களை ஏரிக்கரையில் மலிவு விலையில் பிளாட் விற்கிறாங்க, அதை வாங்கி ஃப்ளாட் சிஸ்டம் கட்டி குடியேறுங்கன்னு சொன்னது? எங்கெல்லாம் தண்ணி நிற்குமோ அங்கே போய் வீடை கட்டிட்டு குடியேறிட்டு அப்புறம் மழை காலத்தில் தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? 1980 வேளச்சேரி முழுமையும் 90% ஏரியா இருந்துச்சு. ஆனால் அதே வேளச்சேரிக்கு 1995 15 வருஷத்தில் சென்னை கடற்கரையிலிருந்து பறக்கும் ரயில் விடுறாங்க. எப்படி அந்த ஏரிகள்லாம் குடியிருப்பு பகுதியாக மாறுச்சு? அந்த 15 வருடத்தில் ஆட்சியாளர் யார் இருந்தாங்க? டிஎம்கேவாக இருந்துச்சு. எந்த ஆட்சியாளர் அதை மாற்றினாலும் அவங்கள போய் நம்ம கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு இப்போ இருக்கிறவங்கள பிடிச்சிக்கிட்டு இந்த விடியல் ஆட்சியா, இப்படி மிதக்கிறதுக்கு தான் இந்த ஆட்சியா, இதெல்லாம் என்ன இது முட்டாள்தனம்? நமக்கு ப்ரிகாஷன்ஸ் இல்லை, மழைக்காலம் வருது, வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அறிவிப்பு செஞ்சிட்டாங்க. இது போன்ற முன்கூட்டி அறிவிப்புகள் 2015 இல்லை. நாம் என்ன முன்னேற்பாடு செஞ்சோம், என்ன முன்னேற்பாடு செஞ்சோம் தெரியுமா? தெருக்கள் ஃபுல்லாக கழிவுகளை கொட்டி தண்ணி போக முடியாத அளவுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு வச்சோம். அது நம்மளுடைய குற்றம். உடனே தண்ணி வந்துருச்சு, மழை வந்துருச்சுன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? முதலமைச்சரும் அமைச்சரும் நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்று கதவை தட்டி, இந்தாங்க கொடை வச்சுக்கோங்க, ரெயின் கோட் வச்சுக்கோங்க, இந்தாங்க காசு வச்சுக்கோங்க, பால் பாக்கெட் வச்சுக்கோங்க, இப்படி செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோமா? அவங்க அமைச்சர்களா, ஆட்சி செய்கிறதுக்கு இருக்காங்களா, இல்லை நமக்கு வந்து இந்த மாதிரியான ப்ரிகாஷன் இல்லாமல் இருக்கிற நம்மளை போன்ற முட்டாள்களுக்கு அவங்க வந்து சேவை செய்கிறதுக்கு இருக்காங்களா? சேவை செய்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஆனால் நம்மளும் கொஞ்சம் முட்டாள்தனமாக இல்லாமல் நாமளும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும்ல, நாம் வாழ்கிற பகுதியை நம்ம பாதுகாத்துக்கணும்ல. அவங்க அமைச்சர்களா இல்லை நம்ம வீட்டு வேலைக்காரங்களா, நம்மளும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. இப்போ உதாரணத்துக்கு நான் குடியிருக்கிற பகுதியிலேயே ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா துளி அளவு கூட எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணியே நிற்காது. இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழையிலே மிதக்க ஆரம்பிச்சிடும். காரணம் அதெல்லாம் ஆக்கிரமிப்பு பகுதி, தண்ணி நிற்கிறதுக்காக இருந்த பகுதியை ஆக்கிரமிச்சு கட்டிக்கிட்டாங்க. இது யார் குத்தம்? மேலும் அந்த இடத்துல ரொம்ப சீப்பான ரேட்டில் ரெண்ட்டுக்கு வீடு கிடைக்கும். இப்போ நான் இருக்கிற இடத்துல தண்ணி நிற்காது, இங்கே ரெண்ட் அதிகம், இங்கே சிங்கிள் பெட்ரூமே ரெண்ட் அதிகம், ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூமே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இப்படி சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட வசதிக்கு போய் நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஆக்கிரமிப்பு பகுதியில் அங்கே தண்ணி நிற்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, கரண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் இது யாருடைய குத்தம்? கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்கள், இதை மக்களே புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதை எதிர்கட்சிகள் விச சக்திகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதை ஆட்சியாளர்களுக்கு டிஎம்கே அரசுக்கு எதிராக திருப்ப பார்க்குறாங்க. நான் டிஎம்கே அரசுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, யாராக இருந்தாலும் நல்லதை பேசணும், உண்மையை பேசணும். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இன்னைக்கு பிரிட்ஜுங்க மேலே போயிட்டு மேம்பாலத்தில் உங்களுடைய கார்கள்லாம் நிறுத்தி வச்சு பாதுகாத்துருக்கீங்க. அந்த மேம்பாலம்லாம் யார் காலத்தில் யார் பீரியடில் கட்டப்பட்டது? இதே ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருக்கும் போது கட்டப்பட்டது. அந்த மேம்பாலங்கள் இல்லைன்னா இன்றைக்கி உங்களுடைய கார்கள் எல்லாமே வந்து எப்படி மேம்பாலத்தில் நிற்க வைக்கப்படாத கார்கள் எப்படி தண்ணியில் அடிக்கப்பட்டுட்டு போச்சோ அதே மாதிரி தான் உங்கள் காராக இருக்கும். அந்த மேம்பாலம் இல்லைன்னா என்ன இருக்கும்னு நினச்சி பாருங்க. அதனால் மக்களே, நான் உங்கள் எல்லாரையும் தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இதை அரசியலாக்காதீங்க, அரசியலாக்குறவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, இதை ஒரு இயற்கை பேரிடராக பாருங்கள், அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அதை தான் நாம் யோசிக்கணும். இதை விட்டுட்டு இந்த அரசியலாக்க பார்க்குற மூதேவிகளை எனக்கு கண்ட மனைக்கு அசிங்கமாக திட்டணும்னு தோணுது. ஆனால் நாகரிகம் கருதி நான் வந்து அமைதியாக இருக்கிறேன். மக்களை நாம் புரிந்து கொள்ளணும், விழித்து கொள்ளணும். நன்றி.